சொன்னா உபதேசம் தேவைப்படுகிறது. ஏன் சொன்னா, ஒரு நாள் நீங்க நேற்று நல்லவன் இன்னைக்கு தப்புன்னு சொன்னா நீங்க தப்பானவன் தான். இப்ப கோர்ட்டு ஒருத்தனை சொல்லுது, இவன் இதுவரை நன்னடத்துல நல்லவனா இருந்தா அவனால ரிலீஸ் பண்ணிட்டேன், இவன் நல்லவன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னா அவன் நல்லவன் கிடையாது, வந்த உடனே போய் ஏதாவது கரெக்ட் பண்ணவோ மர்டர் பண்ணவோ செய்துட்டான்னு சொன்னா மீதவனை உள்ள கொண்டு போய் வேண்டியதான். அப்ப நல்லவன் என்பது எதுவரை தேவைப்படுகிறது? உங்களுடைய கடைசி மூச்சு இருக்கிறது வரை. நேற்று நல்லவன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்போ மண்ணில் வாழ்வது வரை, மனம் இருப்பது வரை உபதேசம் என்பது வேண்டும். அப்போ உபதேசம்னா என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்ப்ப, வேற ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் உபதேசம்னா அவர் ஏதாவது எனக்கு ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்கன்னு இல்லை, அது சும்மா அப்படிலாம் கேட்டு பிரயோஜனமே இல்லை. எனக்கு நாலு வார்த்தை சொல்லுங்கய்யா, என்ன சொல்றது, நீ நல்லா நல்லா இரு, இல்லை நீ கேட்டுப்போ அப்படி சொல்றதா? அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. அதெல்லாம் சும்மா அந்த குறி கேட்கிற மாதிரி, அருள் கேட்கிற மாதிரி. அந்த உபதேசம் என்பது, உண்மையான உபதேசம் என்பது எதுனா, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஐயங்களை நீக்குதல். எந்த விஷயத்துல டவுட் இருக்குதோ அந்த விஷயத்த கிளியர் பண்ணி கொடுக்கணும். கொடுத்தாதான் குரு. ஐயம் தீர்ப்பவனே ஐயன், அவங்கதான் ஐயர். சும்மா எல்லாரையும் ஐயர்னு சொல்லக்கூடாது. கண்டவங்கெல்லாம் ஐயர் கிடையாது. யார் ஐயர்? ஐயத்தை தீர்ப்பவர். அப்போ உங்க மனதுல என்ன டவுட் இருக்குதோ அந்த டவுட்டுக்கு அவர்கள் என்ன சொல்லணும், விடை சொல்ல வேண்டும். அந்த விடை சொன்னா, அதனால்தான் சிவனை என்ன சொல்லுவாங்கன்னா, குருபுரான் விடையில் வருவார்னா. உடனே இவன் என்ன பண்ணிட்டான், விடைன உடனே காளமாட்டை போட்டு வச்சுட்டான். காளமாட்டுக்கு மேல சிவன் உட்கார்ந்துருக்க மாதிரி எந்த காலத்துல ஞானத்துக்கு வர முடியும்? விடை ஏறி இல்லையா, விடை ஏறி தானே, விடையில தானே உட்கார்ந்துருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், காளமாட்டை போட்டு அதுக்கு மேல சிவபெருமானும் பக்கத்துல உமாதேவியும் ரெண்டும் ஜோடியா உட்கார்ந்துருக்க மாதிரி குரு போட்டோ எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அது விடையினா என்னது? உங்களுடைய கேள்விக்கு வந்த பதில். அந்த காலத்துல உபதேசம் என்பது இந்த மாதிரி கேட்கறது பதில் சொல்லுது, கேட்கறது பதில் சொல்லுது, விவாதம் தான். வள்ளலார் சொல்வார், விசாரம் என்பார். விசாரம் ஒவ்வொன்று விசாரித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள இந்த விசாரம் நடந்துகிட்டே இருக்கணும். அப்ப அந்த உபதேசம் என்பது நமக்கு என்ன தேவைப்படுகிறதுனா, மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அத்தனையும் தீர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த உபதேசம் கடைசி வரை இருக்கும். நான் தான் நேற்று சொன்னேன், திருவள்ளுவருடைய மனைவி அவ்வளவு பதிபக்தியம் வாழ்ந்த வாசுகி சாக கிடக்குறாங்க, மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்குது, வள்ளுவபிரான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த அம்மாவுக்கு போக மாட்டேங்குது. இவர் என்ன பண்றாரு, பாக்குறாரு, மூச்சு போகுமே போகலையே, இன்னும் அந்த அம்மா துடிச்சுக்கிட்டே இருக்கிற, அப்படியே இழுத்துட்டு இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கோம் இல்லையா, ஏதாவது வயசான பாட்டிகள்னா பேரன் வெளியூர்ல இருப்பான், வந்துட்டானா வந்துட்டானான்னு கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த வாசகி அம்மையால் மூச்சு இழுத்துட்டு இருக்கு. பக்கத்துல இருந்த வள்ளுவர் பாக்குறா, அதுதான் யோசிக்கிறார், இந்த அம்மாவுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது, அதனாலதான் இழுத்துட்டு இருக்கு. அந்த சந்தேகம் முடிஞ்சிட்டுதான் மனம் அந்த பதிவு முடிஞ்சிடும் சொல்லி, உனக்கு எந்த சந்தேகம் கேளுமா நான் சொல்றேங்கிறார். இப்ப அந்த அம்மா கேக்குது, என்ன கேக்குது, ஐயா திருமணமான அன்னையிலிருந்து சாப்பாடுக்கு பரிமாறுகின்ற பொழுது முதல்ல ஒரு டம்ளர்ல தண்ணி ஒரு கிண்ணத்துல ஊசியும் வச்சு வைக்க சொன்னீங்களே, அதுக்கு பிறகு இலை போட்டு பரிமாறினேன், ஒரு நாள் கூட நீங்க அந்த டம்ளர் தண்ணியை எடுக்கவும் இல்லை, குடிக்கவோ கைகளும் செய்யலை, அந்த கிண்ணத்துல உங்க ஊசியை பரிமாறல, இவ்வளவு காலமும் நடந்திருக்குது, தினசரி வைக்க சொன்னீங்க, தினசரி இதுவரை வச்சுட்டு இருக்கிறேன், நீங்க பயன்படுத்தலையே, அது என்னன்னு கேட்கல. ஏன்னா அந்த அம்மாவும் கேட்கல, கேட்கறதே கிடையாது, சொன்னதை செய்யறது, அதுதான் கேட்ட தப்பு. அதனால மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டே இருந்தால் அதனால உயிர் போகலாதான் உண்மை. இப்ப இவர் கேட்டாரு என்னன்னு கேட்டோன்னா, அந்த அம்மா சொல்லி, எனக்கு இப்படி ஒரு டவுட்டு, என்ன டவுட்டு, இந்த கிண்ணத்துல ஊசியும் டம்ளர்ல தண்ணியும் வச்சுட்டு நீங்க பயன்படுத்தாம இருந்தீங்களே, எதுக்காக அதை வைக்க சொன்னீங்கன்னு கேட்டாங்க. இப்ப அவர் சொன்னார், அது எதுக்கு நாம, நீ சாதம் பரிமாறுகிற பொழுது ஒரு பருக்கை கூட கீழே விழக்கூடாது, விழுந்துச்சுன்னா அந்த ஊசியால் அதை குத்தி அந்த டம்ளர்ல உள்ள தண்ணியில அதை முக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு அதை எடுத்து நான் சாப்பிடுவேன். அதே மாதிரி நான் சாப்பிடும் பொழுது கூட ஒரு பருக்கை விழுந்தால் கூட எடுக்கணும். அப்போ அன்னத்தை பரிமாறும் பொழுதும் உண்ணுகிற பொழுதும் ஒரு பருக்கை கூட சிந்தக்கூடாது, அதற்காகத்தான் வைக்க சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ணா, ஒரு நாள் கூட நீ சாதம் பரிமாறும் போது என்ன பண்ணல, ஒரு சோறு கூட கீழே விடல, அதே மாதிரி நான் தின்னும். நமக்கு அந்த ஊசியும் தண்ணீரும் தேவைப்படவில்லை, நான் பயன்படுத்தல. அப்படியான்னு கேட்டா அதோட உயிர் போச்சு, இதுதான் வரலாறு. அப்போ ஒரு ஐயம் இருந்தாலும் இந்த ஐயத்தை அவர் தீக்காம இருந்தாருன்னா கொஞ்ச நேரத்தில் அது உயிர் போகலாம்.
எப்படின்னா அந்த எதிர்பார்ப்போட போகும், மீண்டும் பிறவி வந்துடும். எந்த பதிவுகளை மனதில் வைத்திருக்கிறீர்களோ அந்த பதிவுகளுக்கு உங்களுக்கு பிறவி உண்டு. நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள்.